அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து மார்ச் 11 தேதி சனிக்கிழமை. ஆங்கில நகைச்சுவை எழுத்தாளர் டக்ளஸ் ஆடம்ஸ் அவரோட பிறந்த நாள் இன்றைக்கு. உலக புகழ்பெற்ற நகைச்சுவை எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர் இருந்த டக்ளஸை நம்ம இன்றைக்கி நினைவு கூற போகிறோம். இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் நகரில் 1952 பிறக்கிறாரு. சிறு வயதிலேயே அறிவியலில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறார். இவர் வந்து ஆசிரியரின் பாராட்டும் ஊக்கமும் எழுத்துத்திறனை இவருக்கு மேம்படுத்தப்படுது இவர் மேம்படுத்துகிறார். 1970 ஆண்டில் ஒரு எழுத்தாளனாக தன் வாழ்க்கையை தொடங்குகிறாரு. அப்போது வெற்றி நிச்சயம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு. ஆனால் உண்மை வேறு விதமாகவும் இருக்குது. வானொலி தொலைக்காட்சிகளில் இவரது எழுத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. எனவே வாழ்க்கையை ஓட்டுவதற்காக கிடைத்த வேலைகளை செய்கிறாரு. ஆனாலும் முயற்சியை கைவிடவில்லை. தி பர்கிஸ் வே, த பர்கிஸ் வே மற்றும் த நியூஸ் ஹெட்லினஸ் ஹெட்லினஸ் ஆகிய இவரது ஆரம்பகால படைப்புகள் மெல்ல மெல்ல நிலைமையை உள்வாங்கி கொண்டு வெற்றிகரமாக, அந்த ரெண்டும் இவரோட ஆரம்பகால படைப்புகளாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து மெல்ல மெல்ல நிலைமையை, இந்த எழுத்து நிலைமையை உள்வாங்கி கொண்டு வெற்றிகரமாக கடுமையாக உழைக்கிறார். மாண்டி பைத்தான் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சி மூலம் பிரபலம் அடைகிறார். 1977 த ஹிட்ச்ஹைக்கர்ஸ் கைடு தி கேலக்ஸி என்ற இவரது நகைச்சுவை அறிவியல் புனைக்கதை வந்து பிரமாண்டமான வெற்றி பெற்று விற்பனையில் சாதனை படைத்தது. பிபிசி வானொலியில் இதுவும் நகைச்சுவை தொடராக வெளிவந்தது. பிறகு 5 புத்தகங்களாகவும் வெளிவந்தது. 1.50 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையானது இந்த புத்தகம். இதன் மூலம் உலக புகழ் பெற்றார் இந்த டக்ளஸ் ஆடம்ஸ். இவர் இது 20 நூற்றாண்டின் மிகச்சிறந்த 100 புத்தகங்கள் பட்டியலில் 24 இடத்தை பெற்றது. தொலைக்காட்சி தொடர், ஆல்பம், கம்ப்யூட்டர் கேம், மேடை நாடகம் என பல்வேறு வடிவங்களில் இந்த கதை தயாரிக்கப்பட்டது. விற்பனையில் மற்றொரு சாதனை படைத்த தி ரெஸ்டாரண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தை 1980 ஆண்டு எழுதுகிறாரு. தொடர்ந்து லைஃப், தி யூனிவர்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஷோ லாங் அண்ட் தேங்க்ஸ் லைஃப் அப்படின்ற ஒரு புத்தகம், தி யூனிவர்ஸ் அண்டு எவ்ரி திங் மற்றும் ஷோ லாங் அண்டு தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஃபிஷ் அப்படின்ற ஒரு நூல், மோஸ்ட்லி ஹாம்லெஸ் டர்க் ஜென்ட்லிஸ் ஹோலிஸ்டிக் டிடெக்டிவ் ஏஜென்சி மற்றும் தி லாங் டார்க் டீ டைம் ஆஃப் தி சோல் உட்பட ஏராளமான புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார். இப்போ நான் வாசித்ததெல்லாம் புத்தகங்கள். இந்த வாசிப்புகள் சரியாக புரியவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப இதை நிறுத்தி போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்வேர்டு ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மேலும் டெக்ஸ்ட் வடிவில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இம்பீரியல் மற்றும் டொபோக்கோ விருது, சோனி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இளம் வயதிலேயே கோல்டன் பென் விருதை பெற்றவர். நகைச்சுவை, அறிவியல், தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட இவரது படைப்புகளில் சுற்றுச்சூழல்,
பாதுகாப்பு கருத்தும் இடம்பெறும். இவரது முழுப்பெயர் டக்ளஸ் நோயல் ஆடம்ஸ் என்பதால் ரசிகர்களால் டிஎன்ஏ என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். உலக புகழ்பெற்ற படைப்பாளியாக மிளிர்ந்த இவர் வந்து 49 வயசுலேயே நம்மளை விட்டு நீங்கி இறந்து போயிடுறாரு. இங்கிலாந்தை சேர்ந்தவர். பெரும்பாலும் நம்ம டக்ளஸ் அப்படின்ற பேரை வந்து நகைச்சுவைக்காக சில நேரங்களில் நாம் பயன்படுத்துவது உண்டு. இருந்த போதிலும் அந்த டக்ளஸ் ஆடம்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில நகைச்சுவை எழுத்தாளர் உண்மையிலேயே இருந்திருக்கிறார் என்பதை நம்ம நினைவு கூர்ந்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நன்றாகவே இந்த கடைசி நாள், அதாவது இந்த வாரத்தோட கடைசி நாள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.